ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் அடுத்த டாபிக் வந்து திளையாடி வள்ளியம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா, நம்ம எப்பயுமே நினைமை வச்சு அதுலேட் பண்ண கதையாக வந்து நம்ம வந்து அவங்கள டாப்பிக்காக வந்து கவர் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது நேம் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரை வச்சு இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இதில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் தி, லாஸ்ட் லெட்டர் மை. இது ரிலேட்டடான அது ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வர்ற அந்த லெட்டர்ஸை வச்சு தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் கவர் ஆக போகுது. இப்போ வந்து தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இதுக்கு தீக்கு ரிலேட்டடான தா, அதில் வந்து தலைவரி என்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சாங்க. ஓகேங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு 1898 அவங்க பிறக்கிறாங்க. ஓகே, இப்போது திளையாடிங்கிறது வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸோ ஒரு கிராமம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேருந்து தான் ஷிஃப்ட் டு தென்னாப்பிரிக்கா போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது வந்து ஃபஸ்ட்டு திளையாடின்னு சொல்கிறதுக்கு தீ கிரேட்டரான தென்னாப்பிரிக்கா, அங்கே தான் வந்து வள்ளியம்மை வந்து பிறக்கிறாங்க. அங்கே இவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் யார்? முனுசாமி முதலியாரும் மங்களத்தம்மாள். அவங்க வந்து இந்த மா மு அது வந்து லாஸ்ட் லெட்டரான மை ரிலேஷன், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டரான தீக்கு தென்னாப்பிரிக்கான்னு பார்த்துட்டோம். லாஸ்ட் மைக்கு வந்து மு மா, இந்த லெட்டரான அவங்க பேரண்ட்ஸ் நேமையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இவங்க வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து திளையாடியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி தென்னாப்பிரிக்கா போய் அங்கே தான் வந்து இவங்க பிறந்தாங்க. இவங்க வந்து நெசவு தொழில் வந்து டெவலப் ஆகி அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அங்கே தான் வந்து இவங்க பிறந்தாங்க. அப்போ அங்கே பிறந்த அந்த இதில் வந்துட்டு அந்த தலைமுறைன்னு நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் இல்லைங்களா, அது வந்து எதுக்காக நான் ஞாபகம் சொல்கிறேன்னா, இவத்தங்களை பற்றி நம்மளுக்கு தெரியுதுன்னா இன்னாரோட இன்னாரோட இன்னாரோடன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அவங்க அந்த ஹெட்டு அந்த தலைமுறை நம்மளுக்கு எப்படி தலை முக்கியமோ தலைமுறைன்னு சொல்கிற அந்த இதை வந்து இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தீ ரிலேட்டடான தா வந்து நம்ம பார்க்கணுன்காக தான் சொல்கிறேன். அப்போது அந்த தா அது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா, பாடி ஆஃப் நம்ம பாடியில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் வந்து தலைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இதில் தென்னாப்பிரிக்காவில் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமில் போயிட்டு இருந்த தலைவரி, அதை வந்து எதிர்த்து போராடி சிறை சென்றவர் தான் வந்து திளையாடி வள்ளியம்மை. அப்போ வந்து அவங்க சின்ன பீரியட் ஆஃப் 16 வயசுலேயே வந்து அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சிருது. அப்போது அந்த எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இயர் ஆஃப் எண்டு வந்து டிசம்பர் மந்த்து. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 1913 தான் அவங்க போராடினாங்க, அது சிறை சென்றாங்க. அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப உடல்நல குறைவு நாள் வந்து இருந்த போதும் அந்த வரியை நீக்கினா தான் நான் வந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி போராடி அது நீக்கினது பிறகு தான் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே அவங்க இறந்துட்டாங்க. இப்படி வந்து இப்படி ஒரு தியாக இது இருந்தவங்கள வந்துட்டு நம்ம மகாத்மா காந்தியே என்ன சொல்லியிருக்காருன்னா, 16 வயதே நிரம்பிய வள்ளியம்மையை வந்து பல நேரம் கருதாமல் வந்து தென்னாப்பிரிக்காவிற்காக வந்து தியாகம் செய்து, அதாவது வந்து இந்த அவ்வளோ ஒரு 16 வயசே நிரம்பிய உன்னை வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை உணர்வை வந்து உன் மூலியமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அந்த அந்த இதை வந்து என்கரேஜ் பண்ணுற அந்த உணர்வை வந்து உங்ககிட்ட தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பாராட்டியிருக்காரு. இது வந்து டைமண்ட் வேர்ட்ஸை விட அதிகமான ஒரு வேர்ட்ஸ்னே சொல்லலாம். அப்படி ஒரு பெருமையான இதை வந்து மகாத்மா காந்தி மூலியமாக அவங்க வந்து பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தீரேட்டான தான்னு சொன்னேன், தலைவரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நம் இவ்வளோ பெருமையானவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, நினைவு மண்டலம் ஒன்று அவங்களுடைய கிராமம் தில்லையாடி கிராமத்துலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நினைவு தூண் வந்து அங்கேயே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த நினைவு தூண் கீழே தான் வந்து நம்ம காந்தியடிகள் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே ஒரு கருத்துக்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த இவங்களை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து அங்கே ஒரு பொது நூலகம் வந்து அமைஞ்சு செயல்பட்டு வருகிறது. இதுதான் வந்து திளையாடி வல்லுமையக்கான வந்து நோட்ஸ் வந்து சொல்கிறோம். எனக்கு வந்து லாஸ்ட் 1 வீக்காக வந்து ரொம்ப கோல்டு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சரியாக வந்துட்டு வீடியோ போட முடியல. ஐம் ஸோ சாரி. நிறையா பேர் வந்து புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு என்ன இவங்க ஃபாலோ பண்ணி போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வீடியோ வராமல் இருக்கேன்னு சொல்லி வெக்ஸாக இருப்பீங்க. ஐ எம் ஸோ சாரி.
வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் எதுவும் சரியாக கேட்கலன்னா திருப்பி நான் இதே இதை வந்து உங்களுக்கு PDF பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டிங். நன்றிகள் பல.